கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிச்சுக்கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி என்ன அப்படின்னா, யோவான் 5:1-9 வரைக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பெதஸ்தான் ஒரு குளம், அங்கே வந்து நிறைய வியாதியஸ்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. எப்படி அந்த குளம் வந்து எப்போல்லாம் ஒரு தூதனால் கலக்கப்படுதோ அப்போல்லாம் யார் அந்த இடத்துக்கு மொதல் போய் அதை தண்ணியில் இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்குது அப்படின்னு இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் 38 வருஷமாக வியாதியோடு அங்கே வந்து படுத்திருக்கிறான். 38 வருஷமாக தனக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி எடுத்தான். ஆனால் அவனுக்கு சுகம் கிடைக்கல, அந்த பெதஸ்தா குளத்தின் மூலம் அவனுக்கு சுகம் கிடைக்கல. அப்போ ஒரு நாள் இயேசு அந்த இடத்துக்கு வரும்போது, இயேசு நீ சுகமடைய விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கும்போது அவன் அவனோட விருப்பத்தை சொல்கிறான். இயேசு கிறிஸ்து அவனுக்கு சுகத்தை கொடுக்குறாரு. சரி, இந்த பகுதியிலேருந்து நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 3 காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். மொதல் பெதஸ்தா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹவுஸ் ஆஃப் மெர்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் ஹவுஸ் ஆஃப் மிசரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது, அதாவது இரக்கத்தின் இடம். இன்னொரு வகையாக நம்ம அதை பார்க்கும்போது ஒரு கஷ்டம், பெதஸ்தா அப்படின்னாலே அங்கே ஒரு கஷ்டம். ஏன்னா நம்ம அங்கே பார்க்குறோம் சப்பானிகள், முடவர்கள், இப்படி எல்லாருமே வியாதி உள்ளவங்க தான் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ சுகம் பெற்றவங்க, சுகம் அடைந்தவங்களாம் அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெளியே போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கும் நம்மளில் பலர் பெதஸ்தா அப்படின்ற நிலைமையில், அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம். இந்த இடத்துல யோவான் இதை ஏன் குறிப்பிட்டு இதை எழுதுறாரு அப்படின்னா, இன்னும் இயேசு கிறிஸ்து வந்ததை அவரால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத அநேகர் வந்து என்ன பண்ணவே ஆரம்பிக்கல அப்படின்னா, விசுவாசிக்கவே ஆரம்பிக்கல அந்த காலத்துலேயும் கூட. அதை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம இன்னும் விளக்கமாக தியானிக்க போகிறோம். ஸோ அந்த பெதஸ்தான்ற இடத்துல இருக்கும்போது, அல்லது இந்த பெதஸ்தான்ற இடத்த விட்டு நம்ம வெளியே வரும்போது நமக்கு என்ன அற்புதம் நடக்கும் அப்படின்னா, முதலாவது நம்ம பல வருஷமாக ஏறெடுத்து கொண்டிருக்கிற ஜபத்துக்கு ஒரு பதில் கிடைக்கும். பாருங்கள், 38 வருஷம் அப்படின்றது ரொம்ப கம்மியான நாட்கள், வருஷங்கள் கிடையாது, ரொம்ப அதிகம். அவ்வளோ வருஷமும் தனக்கு சுகம் கிடைக்கும், யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு சுகம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். ஆனால் அவனுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா, சுகம் கிடைக்கல. எப்போ இயேசு கிறிஸ்து வந்தாரோ அப்போ தான் அவனுக்கு வந்து சுகம் கிடைத்தது. நம்மளும் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு, எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல வீடு கட்டணும், இந்த மாதிரி நிறைய காரியங்கள், எனக்கு ஒரு நல்ல நிலையான ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும், இன்னும் நிறையா என்னோடய ஊழியம் இன்னும் வளர்ச்சி அடையணும், இப்படி பல காரியங்களை நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் பல நாட்களை நம்ம ஜெபிச்சிட்ருக்குறோம், ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்குறோம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இதை நம்ம எப்படி கேட்கணும், எங்கே கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். பெதஸ்தா அப்படின்ற நிலைப்பாட்டிலேயே நம்ம நிலைச்சிட்டு இருந்துட்டு அதை கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை, நம்மளோட ஜபத்திற்குரிய பதிலை நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னும் நம்ம காத்துக்கிட்டே தான் இருக்கணும். எப்போ இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம அவர்கிட்ட தான் கேட்கணும், இன்னும் நம்ம அவரை விசுவாசிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வர்றோமோ, அப்போதான் நம்மளோட ஜபத்திற்கு இன்னும் சீக்கிரமாக பதில் கிடைக்கும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அங்கே வந்துட்டாரு. இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, 6:6 பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுத்தமாக விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர்கிட்ட இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், கலக்கப்படும் போதெல்லாம் எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா நான் எதிர்பார்த்தேன், யாரும் எனக்கு பண்ணலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டயே அவன் போய், நீங்கள் பண்ண முடியாது, வேற யாராவது பண்ணுவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை தான் அவன் போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். இன்றைக்கும் நம்மளில் பலர் இப்படி தான் இருக்கிறோம். நம்மளோட நமக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது, இது இப்படி நடந்துடும், அப்படி நடந்துடும், அவங்க நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை நான் இப்படிலாம் ஜெபிச்சிட்ருக்கேன், உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சார்ந்த காரியங்களை தான் நம்ம யோசித்து நம்ம ஜெபத்துக்கு பதிலை எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, யார் இயேசு எப்படிப்பட்டவர், அவரால் தான் இதற்கு பதில் கொடுக்க முடியும், அவரால் தான் அற்புதத்தை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம விசுவாசித்து நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கும் போது தான் நம்ம சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம், ஹூ ஹி இஸ், ஹூ காட் இஸ், ஹூ ஜீசஸ் இஸ் அப்படின்ற ஒரு புரிதலுக்குள்ளே, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வரணும். அப்புறம் நம்ம அவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா எனக்கு இதை செய்யுங்க, ஆண்டவர் எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் கண்டிப்பாக நமக்கு நிச்சயமாக
பதில் தருவாரு. ஸோ அந்த பெதஸ்தா அப்படின்ற அனுபவத்துலேருந்து நம்ம வெளியே வரும்போது நமக்கு முதல்ல நம்ம கிடைக்கிற ஆசிர்வாதம், இல்லை முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னா, இயேசுவை யாரென்று அறிந்து கொண்டு அவரிடத்துல நம்ம ஜெபிக்கும் போது, அவரை புரிந்து கொண்டு நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அதற்கு பதில் உண்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த பெதஸ்தா விட்டு வெளியே வரும்போது நம்மளோட கட்டுகள் வந்து உடைக்கப்படுது. பாருங்க, இந்த மனுஷன் நம்ம பார்த்தோம் 38 வருஷமா எப்படி இருக்கிறான் அப்படின்னா, ரொம்ப இந்த மாதிரி முடவனா அவனால் எழுந்து அவனா போய் அந்த தண்ணிக்குள்ள இறங்க முடியாத அளவுக்கு இருக்கிறான். இன்னைக்கும் பாருங்க, நமக்கு பல கட்டுகள் இருக்கு. என்னதான் நம்ம சபைக்கு போனாலும் ஆண்டவரை தேடினாலும் சில சில பாரம்பரியங்களை கட்டுகளை நம்மளால விட முடியலை. நம்ம விடணும்னு நினச்சாலும் ஒருவேளை நம்ம சொந்தங்களோ, இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த நமக்கு நம்ம இருந்த பழக்கங்கள் உள்ள நண்பர்களோ நம்மளை என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அனுமதிக்க மாட்டாங்க. நம்மளும் என்ன செய்வோம் அப்படின்னா, அவங்களோட உறவுக்காக அவங்கள நம்ம காயப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக சில காரியங்களை இன்னும் நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம அதை விட்டு கண்டிப்பாக வெளியே வரணும், அதை விட்டு வெளியே வர்றதுக்குரிய ஸ்டெப்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்தே தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையின் கட்டுகள் உடைக்கப்படவே முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. திருப்பியும் நான் அதே வசனத்தை தான் நான் வாசிக்கும் போது நான் உணர்ந்தேன். ஆண்டவர் அவர் ஓப்பனாக கேட்குறாரு, நீ சுகமடைய விரும்புறியா அப்படின்னா, இல்லை எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல அப்படின்றது தான் அவன் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான். இப் நம்மளும் இப்படி தான் இருக்கிறோம். நான் அவங்ககிட்ட போனேன், நான் அந்த டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு இன்னும் எதுவுமே நடக்கலை. இத்தனை பேர் சொன்னாங்கன்னு அவங்ககிட்ட போனேன், ஆனால் எதுவுமே நடக்கலை. எல்லோரும் சொன்னாங்க அவர் ஹெல்ப் பண்ணுவார், நான் அவர்கிட்ட போனால் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணல. இந்த மாதிரி நமக்கு என்ன நம்மளோட மனித மூளைக்கு எட்டுகிற காரியங்கள் என்னவோ அந்த இதையே நம்ம பண்ணிட்டு, இன்னும் சொல்ல போனோன்னா சிலராலெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட வர முடியல, ஏன்னா கட்டுகள், கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு போயே ஆகணுன்ற நிலமை. ஸோ நம்ம எப்படி நம்மளால் அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலையில தான் நம்ம இன்னும் இருக்கிறோம். ஸோ இந்த கட்டுகளெல்லாம் நம்ம எப்போ அதை விட்டு நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அன்னைக்கு கண்டிப்பாக நம்மளால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மூணாவது என்ன அப்படின்னா, நம்ம நடக்கவே நடக்காது, நம்ம வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது, நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிற எல்லா காரியங்களும் எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த பெதஸ்தா விட்டு நம்ம வெளியே வரும்போது தான். அதாவது நான் வெளியே வரணும்னு சொல்கிறப்போ நீங்கள் கேட்கலாம், அவன் என்ன வெளியேவா வந்தான் அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன், ஆண்டவர் என்ன இந்த சம்பவத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து அவனை தேடி வந்தார். அவன் இயேசு கிட்ட போய் அவர் கேட்கும் போது சரி அப்படின்னு நம்ம அந்த ஸ்டெப் எடுத்தான்ல, அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இன்றைக்கும் நம்ம அப்படி தான், நம்மளை தேடி இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, நமக்காக அவர் மறிச்சிட்டாரு, ஜீவனை கொடுத்துட்டாரு, உயிர் தெழுந்துட்டாரு, நம்மளை தேடி தேடி அவர் வந்துட்டுருக்கிறாரு. நம்ம தான் அவர்கிட்ட இன்னும் நம்ம நெருங்கி சேராமல், நான் ஏற்கனவே சொன்னது போல் பழைய பாரம்பரியங்கள் கட்டுகள் நமக்கு இருக்கிற மனித மூளை கெட்டுகிற காரியங்களை செய்துட்டு அதை பிடிச்சிக்கிட்டு இயேசு கிறிஸ்து யார் என்பதை தெரியாமே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ அந்த பெதஸ்தா விட்டு வெளியே வருகிற அனுபவத்தில் நம்ம மூன்றாவது பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கிற காரியங்கள் கண்டிப்பாக தேவனால் நடத்தப்படும், அதுதான் உண்மை. பாருங்கள், இவன் 38 வருஷமாக வியாதியோடு இருந்திருக்கிறான். அவன் எனக்கு எத்தனையோ பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அவன் எப்படியாவது சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு கட்டம் வரைக்கும் இருந்திருப்பான். ஆனால் நாட்கள் வருஷங்கள் கூட கூட இனி நம்மளால் முடியாது, நம்ம இப்படியே தான் சாகணும் அப்படின்னு அவன் நினச்சிருந்துருக்கலாம். அந்த ஒரு சமயத்தில் தான் இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்திருக்கலாம். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான், நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், 5 வருஷமாக வெயிட் பண்ணிட்டேன், 8 வருஷமாக 10 வருஷமாக வெயிட் பண்ணிட்டேன், 15 வருஷமாக வெயிட் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் குழந்தை இல்லை, இல்லை நான் இந்த லோன் இன்னும் எனக்கு அடையவே இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபத்தை விட்டுருப்போம், சோர்ந்து போயிருப்போம், அவ்வளோதான் இனி இப்படியே தான் நான் சாகணும், என் கல்ற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். சிலர்லாம் சொல்லுவாங்க, என் கல்றையில் புல் முளைச்சா கூட என் பிரச்சனை தீராது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு நிலைப்பாட்டில் அப்படி தான் நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை அவரோட வசனத்தை நம்ம நம்பி அவரை சார்ந்து அவர் யார், அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை புரிந்து கொண்டு நம்மளோட நிலைப்பாட்டிலிருந்து நம்மளோட அறிவு இல்லை இருந்து வெளியே வரும்போது கண்டிப்பாக நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் அதுதான், பெதஸ்தாவை விட்டு வெளியே வாங்க,
இயேசு கிட்ட நெருங்கி சேருங்க. அவர் நம்மளை தேடி நம்ம கிட்ட வராருல, நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து நம்ம முன்னாடி வச்சு அவர்கிட்ட போகும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல வருடங்களா நம்ம ஏறெடுத்து கொண்டிருக்கிற ஜெபத்துக்கு ஒரு பதில் கிடைக்கும். அப்புறம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படும். கடைசியா நம்ம வாழ்க்கையில நடக்காது, இனி நமக்கு இது எதுவுமே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க எல்லா காரியங்களும் இனி நமக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும். இயேசுவை விசுவாசிங்க. அவர் யார் என்பதை இன்னும் புரிந்து கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்க. வசனத்தை அதிகமா வாசிங்க, ஜபத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க. பாரம்பரியங்களை கட்டுகளை விட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி எடுங்க. ஆண்டோட உதவி அதற்காக கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா அற்புதங்களை அதிசயங்களை நம்மளோட வாழ்க்கையில கண்டிப்பா செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.